திமுக வேட்பாளர் அதிமுக வேட்பாளரா பாஜக வேட்பாளரா அவர் எங்க போனாலும் உள்ள நுழைய விட மாட்டேங்கிறாங்க, விரட்டி அடிக்கப்படுகிறார். அந்த விரக்தியில் தான் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரக்தியில் என்னென்னமோ பேசுறாரு. நீங்க பார்த்திருப்பீங்க, மூன்று நாட்களுக்கு முன்பு இங்க பிரச்சாரத்துக்கு வந்து கூட்டமே இல்லை, என்னென்னமோ பேசுறாரு. மீசோவில் ஆம்பளையா இருந்தாவா, வேட்டி கட்டா வேஷ்டி கட்டின ஆம்பளையா இருந்தாவான்றாரு. இதெல்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவர் பேச வேண்டிய பேச்சா? இது நம்ம பதில் சொன்னா அவர் தாங்குவாரா? உங்களுக்கு தெரியும் அவர் மூன்றரை வருடங்கள் முதலமைச்சரா இருந்தாரு. ஆனா மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா அவரை முதலமைச்சரா? மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு எப்படி கூவத்தோர் கூட்டிட்டு போய் அடைச்சி வச்சு கூத்தடிச்சு அந்த அம்மா சசிகலா அம்மா காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனவர் தான் அவரு. தெரியுதாம்மா இது யாருன்னு? இந்த தரையில படுத்திருக்காரு யாருன்னு தெரியுதாம்மா? இவர் இது அம்மா கேட்கிறாரு, நீ ஆம்பளையா, நீ மீச வச்ச ஆம்பளையா, நீ வேட்டி கட்ட ஆம்பளையான்னு கேட்கிறாரு. தெரியுதாம்மா யாருன்னு? ஏழு நாள் சேவ் பண்ணனா எல்லாருக்குமே மீச வளரும். நம்முடைய எதிர்கட்சி தலைவர் கிட்டத்தட்ட ஒரு ஆண்மை மருத்துவ பரிசோதனை செய்யற அளவுக்கு இறங்கி போயிட்டார். அதுவும் இந்த பெரியார் மண், பெண்களுக்கு சமூக நீதி சம உரிமை பேசிய பெரியார் மண்லேருந்து இப்படிலாம் பேசுறது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது. நாங்கள் பேசுனா நீங்கள் தாங்கவே மாட்டீங்க. நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆன உடனே ஒரு அறிவிப்பு கொடுத்தார். என்ன அறிவிப்பு? சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 250 கோடி ரூபாய் செலவில் பல்நோக்கு மருத்துவமனை, கிட்டத்தட்ட 1000 படுக்கை வசதிகளை கொண்ட ஒரு மருத்துவமனை கட்டப்படும்னு சொன்னார். அந்த பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு இங்கே பாருங்க கம்பீரமாக சென்னையில் நிற்கிது கிங்ஸ் ஹாஸ்பிட்டல் பல்நோக்கு மருத்துவமனை. விரைவில் நம்முடைய தமிழக முதல்வர் பொதுமக்களுடைய உபயோகத்திற்கு துவக்க இருக்கிறாங்க. இதுதான் தலைவர் கொடுத்த வாக்குறுதி, செஞ்சு முடிச்சுட்டார். அதே மாதிரி மதுரையில் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் பெயரில் ஒரு நூலகம், உலக புகழ்பெற்ற கலைஞர் நூலகம், கிட்டத்தட்ட 120 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் 9 மாடிகள் இந்த வருஷம் டிசம்பரில் திறக்கிறதா இருந்தது. பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு ஜூன் மாதம் தலைவர் அவர்கள் துவக்க போறாருங்க, துவங்கி வைக்க போறாங்க இந்த நூலகத்தை. பார்த்தீங்களா மதுரையில் இந்த நூலகம் அமைய போகுது, கம்பீரமாக அமைய போகுது தலைவர் கலைஞர் பேரில். இதெல்லாம் இப்படி பக்கம் இருக்கட்டும். 2019 திரு மோடி அவர்கள் வந்தார். உங்களுக்கு தெரியும் மோடி எப்படி வாயில் வர சுடுவார்னு. மோடி வந்தாருமா, வந்து மதுரைக்கு போய் அப்போ முதலமைச்சராக இருந்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி தான் நினைக்கிறேன், எல்லாம் போய் 3000 கோடி ரூபாய் அறிவிச்சாங்க மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரோம் அப்படின்னு. அதன் பிறகு 300 கோடி ரூபாய் செலவு செஞ்சிட்டோன்னு சொன்னாங்க. நான் மதுரைக்கு போயிருந்தேம்மா, எனக்கும் ஆசை எய்ம்ஸ் மருத்துவமனை போய் பார்க்கணும்னு. நான் பார்த்துட்டேன், கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுதான்மா மோடியும் அதிமுகவும் பாஜகவுக்கும் மதுரைக்கு கட்டி கொடுத்த எய்ம்ஸ் மருத்துவமனை. இதோட பட்ஜெட் என்ன தெரியுமா, இதோட மதிப்பு என்ன தெரியுமா? 300 கோடி. அது மட்டும் இல்லம்மா, 2 மாதத்துக்கு முன்னாடி பாஜகவுடைய தலைவர் திரு ஜே பி நட்டா மதுரைக்கு வந்து ஆய்வு மேற்கொண்டார். என்ன தெரியுமா சொன்னார்? எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் 90% வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னார். இதுதான் இன்னைக்கு எடுத்தது. இருந்தது ஒரே ஒரு செங்கல், அதை நானும் பிடிங்கிட்டு வந்துட்டேன். இப்போ ஆய்வு செஞ்சு 90% வேலை முடிஞ்சிருச்சுன்றாங்க. இதாம்மா அந்த மருத்துவமனை. இப்படிப்பட்ட ஒரு கேடு கேட்ட அடிமைத்தனமான அதிமுக ஆட்சி, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருக்காவது உண்மையாக இருந்திருக்காரா? அவங்களுடைய கட்சி பேரில் இருக்கு அண்ணாவுடைய பெயர், கொடியில் இருக்கு அண்ணாவுடைய உருவம். அண்ணா சொன்னது என்னது? ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைன்னு சொன்னவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஆனால் அதே ஆளுநருக்கு காவடி தூக்குகின்றவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 19 தீர்மானங்கள் டெல்லிக்கு அனுப்பாமல் இந்த ஆளுநர் வச்சுக்கிட்டு இருக்கிறார். அதையெல்லாம் பற்றி கேட்க மாட்டார். ஆனால் அவங்க கட்சி பஞ்சாயத்துனா முதல்ல போய் நிற்கிறது ஆளுநர்கிட்டையும் மோடி கிட்டையும் தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சட்டமன்றத்தில் நான் பேசினேன், அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, அண்ணன் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களே, நீங்கள் தவறுதலாக என்னுடைய காரில் ஏற போயிட்டீங்க. ஞாபகம் இருக்காம்மா? நீங்களாம் பார்த்துருப்பீங்க, ஏற போயிட்டீங்க. தயவுசெய்து எடுத்துகிட்டு போங்க, நான் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். ஒரே ஒரு வேண்டுகோள் தான், எங்கே போகாதீங்கன்னு சொன்னேன். கமலாலயம் மட்டும் போகாதீங்க என்ன?
அண்ணன் தெரியும் எடப்பாடி பழனிசாமி வாயை திறக்கவே இல்லை, அமைதியாக இருந்தார். அவர் அப்பயே முடிவு பண்ணிட்டார். ஆனால் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எந்திரிச்சு சொன்னார், எங்களுடைய கார்கள் எந்த காலத்திலும் கமலாலயம் போகாதுன்னு சொன்னவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ஆனால் இப்போ ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு கமலாலயம் வாசலில் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தேர்தலுக்கு கூட யார் போட்டி போடுறது, எந்த கொடியில் போட்டி போடுறது, எந்த சின்னத்தில் போட்டி போடுறது அப்படிங்கிறது அத்தனை பஞ்சாயத்தையும் தீர்த்து வைத்தது நம்முடைய கமலாலய தலைவர்கள். பிஜேபிங்கிறது ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் தான் வளர்ச்சி இருக்காது இந்த கட்சிக்கு. அது என்ன தெரியுமா, பிஜேபிங்கிறது என்ன தெரியுமா, இப்போ திமுகவில் நாங்கள் இளைஞரணி பாசறைன்னு நடத்துவோமா, எல்லா தொகுதியிலும் நடத்தி முடிச்சிட்டோம், ஒரு 1000 இளைஞர்கள் எங்களுடைய இளைஞரணியில் இருக்க தம்பிமார்கள்லாம் அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு வகுப்பு எடுப்போம். நம்மளோட திராவிட இயக்க வரலாறு என்ன, நம்ம எப்படி பயணிக்கணும், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், கட்சி செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்னு அவங்களுக்கு வகுப்பு எடுப்போம். அது மாதிரி பாஜகங்கிறது கவர்னர் ட்ரைனிங் சென்டர், கவர்னருக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மக்கள்கிட்ட ஒப்படைப்பாங்க தோல்வி. எப்போவுமே தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை எந்த காலத்திலும் அனுமதிக்க மாட்டார்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வரிசையாக அத்தனை ஆளுநரும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அனுப்பிச்சுருவாங்க. திரு ரெண்டு நாட்கள் முன்னாடி அண்ணன் திரு சிபி ராதாகிருஷ்ணன் ஆளுநர் ஆகிட்டார். இதுக்கு முன்னாடி அக்கா தமிழிசை அக்கா அவங்களும் ஆளுநர். அதன் பிறகு திரு இல கணேசன் அவரும் ஆளுநர். நான் இப்போ சொல்கிறேன், விரைவில் அறிவிப்பு வரும், திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு ஆளுநராக நியமிக்கப்படுவார். என்ன சொல்ல போனால் திரு எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட தலைவரானாலும் ஆகிடுவார். அந்த நிலைமையில தான் அவங்க கட்சி நடத்திட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம தலைவர் அவர்கள் எத்தனையோ அறிவிப்புகள் கொடுத்தாங்க, அது ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு வராங்க, அறிவிச்சாங்க. பெண்களுக்கு கொரோனா கால நிதியாக 4000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னார். ஆட்சிக்கு வந்தவனும் கொடுத்தாரா இல்லையாமா? அது மாதிரி பெண்களுக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி செய்து தரப்படும் பண்ணாரா இல்லையாமா? அதே மாதிரி உங்கள் தொகுதி முதலமைச்சர்னு ஒரு புதிய துறை, அதே மாதிரி மக்களை தேடி மருத்துவம்ன்ற திட்டம், இதுவரைக்கும் 1 கோடி பேர் பயன்பட்டிருக்கிறாங்க. கூட்டுறவு சங்க நகை கடன், விவசாய கடன், மகளிர் சுயதொழில் கடன் ரத்து. மாணவர்கள் 1 முதல் 6 வகுப்பு மாணவர்களுக்கு காலையில் இலவச சிற்றுண்டி வசதி, இல்லம் தேடி கல்வி திட்டம். எல்லா திட்டமும் பண்ணிட்டு வரீங்க, ஆனால் ஒரு திட்டம் நீங்கள் இன்னும் நிறைவேற்றல. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. 1000 ரூபா தானே, 1000 ரூபா தானே, கண்டிப்பாக நான் உறுதிமொழி கொடுக்குறேன், வாக்குறுதி கொடுக்குறேன், இன்னும் ஒரு 5-6 மாதங்களில் கண்டிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கான அந்த 1000 ரூபாய் மாதந்தோறும் 1000 ரூபாய் திட்டம் விரைவில் நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவிப்பார்கள். உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? தலைவர் அவர்கள் முத்தமிழர் கலைஞர் வழியில் வந்தவர், சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொன்னா முத்தமிழங்கர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன், கை சின்னத்துக்கு ஆதரவு தாருங்கள். ஆனால் நீதிக்கை செலுங்குனவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கள். உங்கள் அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி.